வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு அபார சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எளிய பரிகாரமாக இருந்தால் கூட அதோட பலன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிழமை ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது. இந்த கிழமையில் நம்ம இந்த திருஷ்டி பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட கண் திருஷ்டி இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் பொடி பொடியாக பண்ணக்கூடியதாக இருக்கும். அதற்கான உன்னதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம முன்னோர்கள் கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி மட்டும் படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட தாக்கம் ரொம்பவே தீய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. யாராவது பில்லி சூனியம் வைத்தா கூட அது கொஞ்சம் வரதுக்கு லேட்டானா கூட இந்த கண் திருஷ்டி மட்டும் உடனே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவரோட முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமை கொள்வது தான் இந்த கண் திருஷ்டி. எதிர்மறை எண்ணங்களை இது உருவாக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த கண் திருஷ்டியை போக்குவதற்கு நிறையா பரிகாரம் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போகிற பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கண் திருஷ்டி என்பது நம்முடைய வாழ்வில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்ம வீடு நல்லாதாங்க போயிட்டுருக்கோம், செல்வம் வந்துட்டுருக்கோம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணினாலும் ஆரோக்கியம் மட்டும் வரவே வராது. மேலும் வருமானம் நல்லா வந்துட்டுருக்கும், தேவையில்லாத செலவுகள் வரும், வருமானம் தொழில் தடைபடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் வருங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாருமே கோபப்பட்டு ஒரு சண்டை பூதாகரமாக ஆகிற நிலைமை கூட ஏற்படும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட முதற் காரணம் இந்த கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டிக்கு வாரம் வாரம் நம்ம திருஷ்டி கழிச்சாலே இந்த எதிர்வினை தாக்கங்கள் நம்மளை எதுவுமே செய்யாதுங்க. ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் கண் திருஷ்டி போக்கக்கூடிய நிறைய பரிகார தகவல் சொல்லியிருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, அதை போய் பாருங்க, உபயோகமானதாக இருக்கும். இப்போ நாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கண் திருஷ்டி பரிகாரத்தை பார்க்கலாங்க. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு கற்பூரம், வெண்கடுகு மற்றும் கொஞ்சமாக படிகாரம். பொதுவாக வெண்கடுகிற்கு எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. தீயவையை போக்கக்கூடியது. யாராவது பில்லி சூனியம் நமக்கு வச்சிருந்தா கூட நிச்சயம் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்போ நமக்கோ நம்ம குடும்பத்திற்கோ ஏற்படாது. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கொண்டது படிகாரம். படிகாரத்தை கொஞ்சமாக தூளாக உடைச்சு கொஞ்சமாக நீங்கள் எடுத்தாலே போதும், இந்த படிகாரத்திற்கும் எதிர்மறை ஆற்றலை ஒடுக்கக்கூடிய பண்பு அதிகமாக இருக்குங்க. படிகாரத்திற்கும் வெண்கடுகிற்கும் எதிர்மறை ஆற்றலை ஒடுக்கி நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாராவது நம்ம மேலே கண் திருஷ்டி பட்டிருந்தா கூட நிச்சயம் அதை போக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது நமக்கு எதிர்வினை தாக்குதல், அதாவது பில்லி சூனியம் வச்சிருந்தா அது நம்மை தாக்காத மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது கூட நம்ம கற்பூரம் சேர்க்குறோம். கற்பூரம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குங்க. பொதுவாக தெய்வ வழிபாட்டிற்கு கற்பூரம் இல்லாமல் நம்ம வழிபாட்டை முடிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல் கொண்டது தான் இந்த கற்பூரம். இப்போ இந்த மூன்று பொருளையும் ஒரு சின்ன வெள்ளை துணியில் நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இதை எடுத்து வீட்டில் உள்ள எல்லாரையுமே மூன்று முறை வலப்பக்கமும் மூன்று முறை இடப்பக்கமும் சுற்றி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வெளியே போய் எரிச்சிடணும். இதை கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு செய்யுங்க. நீங்கள் இது செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடு பழைய சூழல் உள்ள ஒரு இன்பகரமான வீடாக அமையுங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாததற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டியை அப்பப்போ கழிக்கும்போது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாதுங்க. கண்டிப்பாக ஆடி மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாதீங்க. நிச்சயம் இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.